ஹாய் ஸ்பைடிஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, என் பக்கத்துல இருக்க இந்த காத்ரேஜ் அலியூருங்கிற இந்த வாஷிங் மிஷினை பத்தி தான் பார்க்க போறோம். மோஸ்டா நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு டெக் சேனல்லையும் வாஷிங் மிஷினை ரிவ்யூ பண்ணி நான் பார்த்தது இல்லை. ஸோ நம்ம ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இது பாத்தீங்கன்னா வாங்கி 1 மந்த் ஆச்சு. இந்த 1 மந்த் யூசேஜ்ல இது எப்படி இருக்குன்றத பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். உங்க வீட்டில் நீங்க வாஷிங் மிஷின் வாங்கலான்ற பிளான்ல இருந்தீங்கன்னா இந்த மாடலை கொஞ்சம் உங்களோட லிஸ்ட்டில் வச்சு பார்க்கலாம், லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். இதை வாங்கலாமா வேண்டாமன்றது இதையும் கொஞ்சம் உங்களோட லிஸ்ட்டில் வச்சு யோசிக்கலாம், இந்த பட்ஜெட் இதெல்லாம் வச்சு. ஓகேவா? இதை நம்ம இன்னைக்கு எப்படி பார்க்க போகிறோன்னா, இதோட என்னென்ன சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க, இது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வச்சு மொத்தம் டோட்டலாக A to Z இதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வாஷிங் மிஷினோட ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. அப்படியே ரைட் சைட் வந்தோன்னா இந்த இடத்துல பிளைனாக இருக்குது. இந்த இடத்துல குட்டியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் வச்சு தூக்கிறதுக்காக ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கனாலும் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். அதுக்காக ரைட் சைடில் ஒன்று இருக்குது, இதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது. அப்படியே டாப்புக்கு வந்தோன்னா இங்கே ஒரு லெட்டு கொடுத்துருக்காங்க, காத்ரேஜின்ற பிராண்டிங்கோட. இந்த லெட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இதை ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணால் இந்த மாதிரி ஸ்லோவாக க்ளோஸ் ஆகும். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஹைட்ராலிக் லிட்டுன்னு சொல்கிறாங்க. இது நார்மல் லிட் கிடையாது, தப்புன்னு க்ளோஸ் ஆகிறதுக்கு இது ஹைட்ராலிக் லிட். இதனால் பார்த்தீங்கன்னா வேகமாக க்ளோஸ் ஆகி பட்டுன்னு அடித்து அந்த கிளாஸ் உடஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. நீங்கள் என்ன தான் திறந்து விட்டுட்டு போனாலும் அது பொறுமையாக ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிக்கும். அப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் குட்டியாக அந்த பவர் சேவிங் கைடை பற்றி டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. இங்கே நான் ஜூம் பண்ணி வைக்கிறேன், உங்களுக்கு முடிஞ்சால் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இதை பற்றி கரண்ட் இது எவ்வளோ எடுக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். 5 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தோன்னா அதுக்கு கீழே 10 இயர்ஸ் வாஷ் மோட்டார் வாரண்டி இருக்குன்னு சொல்லிட்டு இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு நமக்கு மோட்டருக்கான வாரண்டி இருக்குது. இந்த 10 இயர்ஸில் மோட்டர் என்னானாலுமே பிராண்ட் வந்து அதை நமக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா பார்த்தோன்னா இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இதில் ஒட்டியிருக்க இந்த கவரெல்லாம் பிரிச்சிடுறேன். வாங்கி 1 மந்த் ஆகுது, இப்போ வரைக்கும் பிரிக்கல. இப்போ உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியறதுக்காக ஜஸ்ட் நம்ம இப்போ தான் பிரிக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த இடத்துல நமக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுன்ற மேனுவல் மாதிரி குட்டியாக சும்மா கொடுத்துருக்காங்க. பட் இது அந்த அளவுக்கு டீட்டெயிலாக இல்லை, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே ரைட் சைடில் வந்தோன்னா இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 100% வாட்ரு, அதாவது 100% வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேல தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஆப்ஷன்ஸை நம்ம ஆன் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுன்றதை பார்க்கலாம். ஆன் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ பட்டன்ஸ் இருக்குது. நீங்கள் இதை பார்த்தோன்னே யோசிக்கலாம், என்னடா இது இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு, வீட்டில் இருக்கவங்க எப்படி இதை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ண முடியும், கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். பட்டு ஃபஸ்ட்டு இது எப்படி யூஸ் பண்ணுன்றதை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா யாரும் கஷ்டப்படாமல் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் இதில் இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நிறையா மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மோட் பார்த்தீங்கன்னா டெய்லி மோட், டெய்லி நீங்கள் நார்மலாக போடுற கிளாத், அதுக்காக டெய்லி மோட்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லி மோட் கொடுத்துருக்காங்க, டெய்லி வாஷ்க்காக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெவி மோட் இருக்குது. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான கிளாத்ஸ் எல்லாம் போடணுன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணும், நீங்கள் மோட் மாற்றிக்கலாம். அடுத்தது டெலிகேட்ஸ்னு ஒரு மோட் இருக்குது, ஒயிட்ஸ்னு ஒரு மோட் இருக்குது, நீங்கள் ஒயிட் கிளாத்லாம் போட்டால் ஒயிட் அதுக்கு சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். உள்ளுன்னு ஒரு மோட் இருக்குது, நீங்கள் உள்ளன் கிளாத்லாம் போடுறீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக டப் கிளீன் இருக்குது, நீங்கள் இதுக்குள்ளே இருக்க இந்த ட்ரம்மை க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மோடை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணால் போதும். இதில் நீங்கள் எந்த மோட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த மோடை போட்டுட்டு இங்கே இருக்க ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அது ஸ்டார்ட் ஆகிடும். இத்தனை விதமான மோட்ஸ் இருக்குது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வாட்டரில் இந்த இடத்துல வாட்டர் லெவல் கொடுத்துருக்காங்க. இது வாட்டர் லெவல், இது பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வெயிட் இதில் போட்டிருக்கோம் அப்படின்றத இதில் இண்டிகேட் பண்ணும். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டைமர் செட் பண்ணிக்கலாம். டைமர் செட் பண்ணிட்டு அந்த டைமுக்குள்ளே அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் இது ஊற, அதாவது துணியை ஊற வைக்கிறதுக்காக நம்மளே போட்டுக்கலாம். 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இது வாஷிங் மோட், இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் மோட் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா ரின்ஸுன்னு போட்டிருக்கு. ரின்ஸ்னால் எனக்கு நல்லா வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன், மோட்டர் நல்லா ஸ்பின் பண்ணி
ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணும். அதுக்காக இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைமிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நேரத்தில் இந்த வாஷிங் கம்ப்ளீட் ஆகும், அதை நம்ம போட்டிருக்க மோடை பொறுத்து இது எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் ஆகுன்றத இந்த டைமிங் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். அண்ட் தென் கடைசியாக இந்த இடத்துல கொடுத்துருக்க ஈக்கோ மோட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஈக்கோ மோடில் ரன் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கம்மியாகும். ஸோ அதுக்காக தான் இந்த ஈக்கோ மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, இவ்வளோ தான் இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே. இப்போ வந்துட்டு இது ஈஸியாக இது இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இது எப்படி இவ்வளோ யூஸ் ஈஸியாக யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் வரப்போகிற ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா அது மொத்தமாகவே ஏஐ கையில் தான் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது கையில் தான் ஃப்யூச்சரே இருக்குது, எல்லாத்தையுமே அவங்க தான் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மிஷின்லையுமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஏஐ மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ண தெரிஞ்சால் இந்த ஒரு ஒரு ஆப்ஷனையும் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் போடுற கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு இது யூஸ் பண்ண தெரியல, உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ண தெரியலனா ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நீங்கள் இதில் கிளாத்தை மட்டும் போட்டால் போதும். கிளாத்தை போட்டுட்டு இந்த பவர் பட்டனையும் இந்த ஸ்டார்ட் பட்டனையும் கிளிக் பண்ணால் போதும், இதில் உள்ள சென்சார்ஸை யூஸ் பண்ணி இதில் இருக்க ஏஐ டெக்னாலஜி அதுவாகவே சென்ஸ் பண்ணிக்கும், இதில் எவ்வளோ கிளாத் நீங்கள் போட்டிருக்கீங்கன்றதை சென்ஸ் பண்ணி, இதுக்கு எவ்வளோ வாட்டர் வேணுன்றதையும் அதையே சென்ஸ் பண்ணி, எவ்வளோ டைம் வாஷ் பண்ணுன்றதை எல்லாத்தையுமே அதுவே சென்ஸ் பண்ணி உங்களுக்கு வாஷ் பண்ணி முடிச்சுட்டு வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்றத பக்காவாக சொல்லிடும். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் கிளாத்தை போடணும், கிளாத்தை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய இன்னொரு வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாத்ஸை போட்டு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா இதுதான் அவுட்லெட் பைப், அதாவது வாஷ் பண்ணி முடித்த வேஸ்ட் வாட்டர்லாம் இது வழியாக தான் மிஷின் வந்து வெளியே தள்ளும். இதை நீங்கள் எடுத்து உங்களோட அதாவது வேஸ்ட் வாட்டர் எங்கே போகணுமோ அந்த இடத்துல இந்த அவுட்லெட்டை நீங்கள் அவுட்லெட்டை ஒரு எண்டை கொடுத்துட்டீங்கன்னா போதும். இது பார்த்தீங்கன்னா இன்லெட், இது வழியாக தான் தண்ணியை உள்ளே எடுத்துக்கும். ஒரு ரெண்டு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் பின்னாடி கனெக்ட் ஆகிருக்கும், உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், இப்படி கனெக்ட் ஆகிருக்கும். இந்த இன்னொரு ரெண்டை நீங்கள் என்ன பண்ணணும்னா, வீட்டில் இருக்க பைப்பில் கனெக்ட் பண்ணி லாக் பண்ணிடணும், லாக் பண்ணிட்டு டேப்பை ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஆல்ரெடி கிளாத்து போட்டிருப்பீங்க, அந்த இன்லெட் அந்த அவுட்லெட் பைப்ஸ் எல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை உங்களுக்கு தேவையான வாஷ் பண்ண வேண்டிய கிளாத்ஸ் எல்லாம் உள்ளே போட்டுட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட் ட்ரேன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த ட்ரேயில் நீங்கள் வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிட்டர்ஜென்ட்டை போட்டு லாக் பண்ணிடணும், லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இந்த பவர் பட்டனையும் இங்கே கொடுத்துருக்க ஸ்டார்ட் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், இதில் உள்ள ஏஐ அசிஸ்டன்ட் மொத்த வேலையுமே அதுவே பார்த்துக்கும், நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ அந்தளவுக்கு ஈஸியாகவே இதில் உள்ள ஏஐ டெக்னாலஜி இதை பண்ணி கொடுத்துரும். ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக அது கிளாத்தெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டுன்னு உங்களுக்கு ஒரு அலாமை கொடுத்தோனையும் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி இதில் உள்ள கிளாத்தெல்லாம் எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷ் ஒன்று இருக்குது, இந்த ப்ரெஷ் உங்களுக்கு தெரியுதா, இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக மேலே ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்துடும். நீங்கள் வாஷ் பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷ்க்குள்ளே தான் உங்களோட ஃபேப்ரிக் டஸ்டெல்லாம் இருக்கும், ஃபேப்ரிக் டஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும். அதை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி இதை க்ளீன் பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதை அப்படியே லாக் பண்ணிட்டா முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணியை வாஷ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு அது ஈரமாக இருக்குது அதை புழிஞ்சால் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தனியாகவும் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு இந்த மூவபிள் பட்டன் யூஸ் பண்ணி ஆனில் இருக்க எல்லா ஆப்ஷனையும் ஆஃப் பண்ணிடணும். இதை பண்ணி கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நமக்கு புழியணும் அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் ஆன் பண்ணி நீங்கள் ரன் கொடுத்தீங்கன்னா போதும், அது துணியை புழிஞ்சு மட்டும் நமக்கு கொடுத்துரும், வாஷ் பண்ணாது புழிஞ்சு மட்டும் கொடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மிஷினோட வர இன்லெட் அண்ட் அவுட்லெட் பைப்பு இது தான். நமக்கு பார்த்தீங்கன்னா இன்லெட் அண்ட் அவுட்லெட் பைப் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, ஸோ நமக்கு பத்தலைன்ற காரணத்தினால நம்ம தனியாக பார்த்தீங்கன்னா பெருசாக வாங்கியிருக்கோம். அவுட்லெட் பைப் வந்துட்டு 5 மீட்டரும் இன்லெட் வந்து 3 மீட்டரும் நம்ம வாங்கியிருக்கோம். இது போல் உங்களுக்கும் மிஷினோட வர்றது பத்தலன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கடையில் தனியாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்து முடிச்சிட்டோம், ஐ திங்க் எதையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். மேபி நான் எதையா மிஸ் பண்ணியிருந்தேன்னா இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக போடுவேன். இப்போ என்னோட கன்க்ளூஷன் படி சொல்லணும்னா, இதை 1 மந்த்தாக யூஸ் பண்ணதில் நாங்கள் ஃபீல் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதை விட இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, வாஷ் பண்ணுது பட் அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இதில் தான் வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்களோட யூசேஜுக்கு எப்படி இருக்குது
அப்படின்றத நீங்க சொல்லுங்க. இல்ல நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ற அளவுக்கு, அதாவது இந்த பர்டிகுலர் பிராண்ட்ல பர்டிகுலர் மாடல் கண்டிப்பா இது பெர்ஃபெக்டா வாஷ் பண்ணுது அப்படின்னு உங்க வீட்டுல இருக்க ஏதாச்சும் ஒரு மாடல் இப்படி இருக்குன்னு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுன்னா அது என்ன மாடலுன்றதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் முடிஞ்சா அதை பத்தி உங்களுக்கு ஃபியூச்சர்ல வீடியோ போட முடியுமான்றத நான் ட்ரை பண்றேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கறதுக்காக நம்மளோட டெக் ஸ்பைடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்க்கறது அதிகமாக இருக்கு. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இது போல வீடியோக்கள் நிறையா பண்ணுறதுக்காக. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம மேலும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் திஸ் இஸ் ஸ்பைடி சைனிங் ஆஃப்.